நம்ம எல்லாருக்கும் தெரியும், சக்கர வியாதியும் அதிக ரத்த அழுத்தமும் இருந்தா தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டுதான் அதை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இதனால் சிலருக்கு சில பக்க விளைவுகளும் உண்டாகுது. இந்த சக்கர வியாதி மற்றும் இரத்த அழுத்தத்தை இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையிலேயே கட்டுப்படுத்த முடியும்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி முறைகள்ல இத சிறந்த முறையில கட்டுப்படுத்த முடியும். இதோட சிறப்பம்சமே பக்க விளைவுகள் இல்லாததுதான். இந்திய பாரம்பரிய மருத்துவத்தோட முறையான வாழ்வியல் மற்றும் சரியான உணவு பழக்கம் இருந்தாலே இந்த தொற்றா நோய்களை தடுத்துடலாம். இந்த சிகிச்சையை பெற நீங்க உடனே அருகில் உள்ள அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இயங்கும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறை பிரிவுக்கு செல்லவும். தொற்றா நோய்களுக்கு இந்திய பாரம்பரிய மருத்துவம் பக்க விளைவே இல்லாத ஒரு தடுப்பு முறை. இது ஒரு இலவச சேவை.